அனைவருக்கும் வணக்கம். எனக்கு கோவையில் இருந்து வந்திருக்கும் கேள்வி, வீட்டின் மூத்த மகன் தங்கும் அறை எது? அதற்கான விடையே இன்றைய பதிவு. அந்த பதிவுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி தென்மேற்கு அறையை பற்றி சிறு குறிப்பு கொடுக்குறேன். இந்த இடம் உயரமாகவும் கனமாகவும் இருக்க வேண்டும். தென்மேற்குன்றது சவுத் வெஸ்ட் கார்னர், இல்லை மாஸ்டர் பெட்ரூம் சொல்லுவாங்க. இதற்கு நைருதி மூலை அல்லது கழனி மூலை என்று ஒரு பெயர் உண்டு. இங்கு கிணறு, போர்வெல், செப்டிக் டேங்க் போன்றவை இருக்கக்கூடாது. அவ்வாறு இருந்தால் பணம் பள்ளத்தில் போட்டது போல் சென்று கொண்டே இருக்கும், ஆரோக்கியம் பாதிக்கப்படும். இதே தான் ஒரு ஃபேக்ட்ரியாக இருந்தாலும் அங்கே தென்மேற்கு மூலை பள்ளமாக இருக்கக்கூடாது. இந்த இடத்துக்கான அதிபதி வந்து ராகு பகவான். இந்த தென்மேற்கு மூலை பலமாக இருந்தால் ஆரோக்கியமான வாழ்க்கை, நல்ல நிதி ஆதாரம், தொடர் வளர்ச்சி ஏற்படும். பலம் குறைந்தால் ஃபினான்ஷியல் லாஸ்ட், ஹெல்த் இஷ்யூ, ஆக்சிடென்ட் போன்றவை மற்றும் குழந்தையின்மை போன்ற சிக்கல் ஏற்படும். இந்த இடம் வீட்டில் உள்ள குடும்பத் தலைவருக்கான படுக்கையறை, அதுதான் மாஸ்டர் பெட்ரூம் சொல்லுவாங்க. வீட்டில் ஏர்னிங் மெம்பருக்கான அறை. ஒரு வீட்டில் தனி குடும்பமாக இருக்கும் பட்சத்தில் வீட்டின் குடும்பத் தலைவரின் படுக்கையறையை தென்மேற்கு அறையாக இருக்க வேண்டும். இன்னொன்று, வீட்டில் தாய் தந்தையருடன் மகன் அவரோட மனைவியுடன் இருக்கும் பட்சத்தில் தாய் தந்தையருக்கு படுக்கையறையை தென்மேற்கு மூலையில் தர வேண்டும். இன்னொரு விஷயம் என்ன வரணும், கீழே ஒரு படுக்கறை மற்றும் முதல் மாடியில் ஒரு படுக்கை அறை இருக்கும் பட்சத்தில், அதே தென்மேற்கு மூலையில், வீட்டின் மூத்த குடிமகன் கீழும் மகனுக்கு மேல் மாடியிலும் கொடுக்கணும். ஏன்னா இப்போ நிறைய பேர் ரிலேட்டிவ்ஸ் வராங்க, இல்லை யாராவது ஃப்ரெண்ட்ஸ் வராங்கன்னா அவங்க கீழே இருக்க வயதானவங்களை சந்திக்கிறது ஈஸியாக இருக்கும், மேலே இருக்கவங்க கீழே வந்து பார்த்துட்டு போகலாம். அதனால தான் கீழே வந்து படுக்கை அறையை மூத்த குடிமகனுக்கும் அவங்களோட பையனை வந்து அவங்களுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் கொடுத்துடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, வீட்டில் மகனே ஏர்னிங் மெம்பர் ஆகிட்டாரு, அதாவது அவங்க அப்பா வந்து ரிட்டையர் ஆக பட்சத்தில் இந்த சவுத் வெஸ்ட் பெட்ரூமு கீழே இருக்கிறத வந்து மூத்த மகன், அதாவது வீட்டில் இருக்க அந்த பையனுக்கு ஏர்னிங் மெம்பருக்கு கொடுத்துட்டு தாய் தந்தையர் வந்து மேற்கு அல்லது தெற்கில் பெட்ரூமில் தங்கலாம். இன்னொரு கண்டிஷன் எப்படி வரும்னா, ஒரு வீட்டில் அண்ணன் தம்பியாக இருக்கிறாங்க இருக்கும் பட்சத்தில் அண்ணனுக்கு தென்மேற்கு அறையும் தம்பிக்கு மேற்கு அல்லது கிழக்கு படுக்கை அறையை தரலாம். அல்லது மாடியில் தென்மேற்கில் ஒரு பெட்ரூம் போட்டு தம்பிக்கு தரலாம். அதே போல் சொத்தை பிரிக்கும் போதும் வடக்கு கிழக்கு பாகம் தம்பிக்கும் தெற்கு மேற்கு பாகம் அண்ணனுக்கும் தர வேண்டும். இது வந்து அதை சொல்கிறது என்னென்னா, மூத்த குடிமகன் இல்லைனா ஏர்னிங் மெம்பர்ஸ் ரெண்டு அண்ணன் தம்பி இருந்தாங்கன்னா அண்ணனுக்கு தென்மேற்கு அறையே கொடுக்கணும். இதே மாதிரி இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா, ஊர்லலாம் வந்து அண்ணனுக்கு ஃப்ரண்ட்டில் தம்பிக்கு பேக்கில் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அது ரொம்ப தவறானது. ஏன்னா வீட்டோட திசைகள் மாறும். திசைகள்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்குன்னு பார்த்த வீடு சொல்லுவாங்க. இதில் கிழக்கு பார்த்த வீடாக இருந்தாலும் வடக்கு பார்த்த வீடாக இருந்தாலும் தென்மேற்கு வந்து பின்பக்கமும், இதே வந்து தெற்கு பார்த்த வீடோ மேற்கு பார்க்க வீடோ இருந்தபோது தென்மேற்கு வந்து ஃப்ரண்ட்லேயும் இருக்கும். ஸோ இப்போ ஃப்ரண்ட் டு பேக்குன்றதை டிசைட் பண்ணாமல் தென்மேற்கு மூலை எங்கே இருக்கோ அங்கே வீட்டில் இருக்கிற மூத்த மகனுக்கு தருவதே சிறந்தது. இதே இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டில் தென்மேற்கு பலமாக இருந்துச்சுன்னா அந்த குடும்பம் சிறந்து விளங்கும், ஆரோக்கியமான வாழ்க்கை மற்றும் சண்டை சச்சரவு இல்லாமல், ஃபினான்ஷியல் கிரைசிஸ் இல்லாமல் வாழ முடியும். ஸோ தென்மேற்கு மூலை தான் 90 டிகிரி இருக்கணும்னு சொல்லுவாங்க. அது உயரமாகவும் இருக்கணுன்றது வாஸ்து விதிப்படி இருக்கிற விஷயங்கள். இதெல்லாம் இன்னொரு குறிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டில் வந்து தென்மேற்கு பகுதியை உறவினர் அல்லது நண்பர்களுக்கு தரும் பட்சத்தில் வீட்டில் உள்ளவர் அவர்கள் அனைவரும் அவரது கட்டுப்பாட்டுக்கு சென்று விடுவர். எனவே விருந்தினர் வடமேற்கு அறையை தருவது சிறந்தது, தென்மேற்கு அறையை தவிர்க்கணும். இப்போ யாராவது வந்து வீட்டில் வந்து உடம்பு சரியில்லைன்னு வந்தாங்கன்னா அவங்களுக்கு தென்மேற்கு அறையை கொடுத்துட்டோம்னா அந்த வீடு டோட்டலாக அவங்க கண்ட்ரோல் போயிடும். இதே தான் இப்போ ஆஃபீஸில் கூட பார்த்திங்கன்னா, ஒரு பெரிய 4 ரூம் 5 ரூம் இருக்கும், ஒரு ரூமை வாடகை வந்து தென்மேற்கு இருந்த கொடுத்துட்டோம்னா அந்த யார் வாடகை எடுத்தாங்களோ அவங்க டோட்டலாக வந்து அந்த காம்ப்ளெக்ஸை எடுக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் தென்மேற்கு வந்து யார் ஓனரோ அதே மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் ஆகுதுன்னா அந்த ஓனர் வந்து அந்த தென்மேற்கு மொழி எடுத்துக்கணும். வீடாக இருந்ததுன்னா மாஸ்டர் பெட்ரூமாக இருந்துச்சுன்னா வீட்டோட ஏர்னிங் மெம்பர் இல்லை மூத்த மகன் எடுத்துக்கிறது நல்லது. வடமேற்கு மூலையை உறவினர் தந்துட்டாங்கன்னா, ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் வடமேற்குன்றது மூவிங்ன்றது, இல்லைனா வந்து வாயு மூலைன்னு சொல்லுவாங்க. அதனால் வந்தவங்க 2 நாள் 3 நாள் தங்கிட்டு போயிடுவாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, எனவே அடுத்தது பார்த்திங்கன்னா, தென்மேற்கு மூலையில் குழந்தைகள் தாய் தந்தையுடன் 10 வயது வரை தங்கலாம். அதற்கு பிறகு தனி அறைக்கு குழந்தைங்களை தங்க வைக்கிறது நல்லது. இப்போ சின்ன குழந்தையாக இருக்கிற வரைக்கும் அவங்க குழந்தைங்க வந்து தாய் தந்தையரோட தென்மேற்கு மூலையில் இருக்கும். 10 வயசு கிராஸ் பண்ணோன்னா அவங்களுக்கு வேறு ரூம் கொடுத்துறது ரொம்ப நல்லது. ஸோ ஃபைனலாக சொல்ல வர்றது என்னென்னா, தென்மேற்கு மூலை அப்படின்றது மாஸ்டர் பெட்ரூம். இது நல்லா இருந்தால் தான் அந்த வீட்டோட எல்லா விதமான சௌகரியமும் கிடைக்கும். அதனால் அதை கொடுக்க போகிறது வந்து மூத்த குடிமகனாக இருக்கும், இல்லைனா அந்த வீட்டில் இருக்க ஏர்னிங் மெம்பர்ஸ், அண்ணன் தம்பியாக இருக்கவங்களுக்கு அண்ணனுக்கு கொடுக்கறது சிறந்தது.
ஸோ இந்த பதிவு மூலமாக இதை சொல்லியிருக்கேன். மேலும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும்னா என்ன நேரடியாக தொடர்பு கொள்ளலாம். மிக்க நன்றி.